பாஷாடா, சும்மா பேரை கேட்டால் அதர்து இல்ல. ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் மாலை வணக்கம். இது நான் உங்க பாஷா, நீங்க என்னோட பாஷா. எல்லாம் நல்லமா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்த நான் பேச போறேன். அதிசயமா இருக்கும், அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே சமூக அக்கறை இல்லாம போயிட்டே இருந்தோம்னா என் மனசு குத்துதுங்க, உங்க மனசு குத்தும். இப்ப நான் காமி போற பொருள் டொட்டோடாய், என்னது இது? நீ ஒரு வெங்காயம்டா. பல பேர் என்ன வெங்காயம் வெங்காயம் திட்டி இருக்கலாம், உங்களை யாருன்னா திட்டி இருக்கலாம், உங்க நண்பர்கள் திட்டி இருக்கலாம், உங்க டீச்சர் திட்டி இருக்கலாம், அம்மா அப்பா திட்டி இருக்கலாம். இப்ப யாரும் இதை திட்ட முடியாது. வெங்காயம் 110 ரூபா ஒரு கிலோ. சோ இந்த ஒரு வெங்காயம் இங்க 5 ரூபா 6 ரூபா இருக்கும் ஒரு வெங்காயம். சோ ஃபியூச்சர்ல என்ன தெரியுமா ஆகும், கிலோ கணக்குல வெங்காயம் இருக்காது, கிராம் கணக்குல இருக்கலாம். 1 கிராம் இவ்வளோ, 100 கிராம் இவ்வளோ, 50 கிராம் இவ்வளோ, இப்பவே இருக்கு. பட் கிராமே உங்களுக்கு 100 ரூபா வரும். இனி 110 ரூபா ஒரு கிலோ வெங்காயம். ஏன் இந்த வெங்காயம் இந்த விலைக்கு வந்தது, இதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெங்காயத்தோட மொத்த இந்தியாவோட மொத்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு 60%, 30% வந்து நம்ம கர்நாடகாவிலேருந்து வருது, 10% மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருது. சரிங்களா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்த்ல இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சது. அப்போ மழை பெஞ்சதுக்கான காரணங்களை வச்சுட்டு வெங்காயம் விலை ஏறி போச்சா? அப்ப போன வருஷம் 100 ரூபா இருந்தது, அப்ப எப்படி இது? சோ வெங்காயம் அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்ம சாப்பிடுற இந்த வெங்காயம் அரசியல் சார்ந்த விஷயமா மாறிடுச்சு. ஏன் இது? எல்லா தட்டு மக்களும், பணக்காரன் ஏழை பரம ஏழை, எல்லாருமே சாப்பிடுற ஒரே பொருள் வெங்காயம் தான். ஏன்னா வெங்காயம் இல்லாம நம்மளோட இந்திய கலாச்சாரப்படி சாப்பாடு செய்ய முடியாது. சோ இந்த வெங்காயம் என்பது அரசியலுக்கு உபயோகிக்கின்ற ஒரு பொருளாக மாறிவிட்டது. இந்த வெங்காயத்தை நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ, இது அரசியல் வந்து எடுக்கணும். எடுக்கிறதுக்கான காரணங்களும் எடுக்கிறதுக்கான கருவியும் நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மளோட விவசாயம் தாங்க. நம்மளோட விவசாயத்தை நம்ம டோட்டலா எல்லாத்தையுமே மறந்துட்டோம், விட்டுட்டோம். விவசாயிகள் இடம் எல்லாமே வந்து வீட்டு மனைகளா மாறிடுச்சு. மழை வரல சொல்லி இயற்கை நீங்க பழி சொல்ல முடியாது. பழி சொல்றதுக்கான நேரமும் இது இல்ல. பழி சொல்லிட்டே இருந்தா நம்ம முட்டாளாயிடுவோம், இயற்கை வந்து புத்திசாலி ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனிதனுக்கு இருக்க மூளைக்கு ராக்கெட்ல போயிடுறான், எங்கெங்கயோ போயிடுறான். இந்த ஒரு வெங்காய சாகுபடியில நம்ம வந்து முதன்மையா வர முடியாதா? இந்த வெங்காயத்தை நம்ம வந்து எல்லா டைம்லயும் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியாதா? இனி 100 ரூபாய்க்கு இருக்கு இந்த வெங்காயம் எத்தனை பேர்னால வாங்க முடியும்? ஏழை எளியவர்கள்லாம் எப்படி வாங்குவாங்க? 200 ரூபாய் கூலி, 300 ரூபாய் கூலி, மாசத்துக்கு 5000 ரூபாய் வாங்குறவங்களாம் எப்படி 1 கிலோ வெங்காயம் வாங்க முடியும்? முடியாதுங்க. சோ எல்லா விவசாய மக்கள் எல்லாருமே, அதாவது இந்திய அரசும் மாநில அரசுகளுக்கு மேல குறை சொல்லவே முடியாது. ப்ரொடக்ஷன் கம்மியாகி மழை பெஞ்சி வெள்ளம் வந்து அதனால வெங்காயம் கம்மியாச்சுன்னு சொல்றது எல்லாமே பொய். இதுல என்ன அரசியல்னா, பதுக்குறவங்க எல்லாம் பதுக்கிட்டாங்க. சோ வடநாட்டுல ப்ரொடக்ஷன் நடந்து பெரிய பெரிய வியாபாரிகள் இருக்காங்கன்னா இந்த டைம்ல வெங்காயம் விலை ஏறும்னு முடிவாடிச்சு. 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா கரெக்டா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இந்த டைம்ல வெங்காயம் 100 ரூபாய் அப்படின்னு எல்லாரோட மைண்ட் செட்டை படுத்திட்டாங்க. சோ அதுல பெரிய பெரிய வியாபாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்டோபர் வரப்போதா, நவம்பர் வரப்போதா, செப்டம்பர்லயே இதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இது எல்லாமே குடோன் பண்ணிட்டாங்க. சோ அது மாதிரி விஷயத்தெல்லாம் மாத்துறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பயங்கரமா ஆக்ஷன் எடுத்துன்னு தான் இருக்காங்க. யாரார் பதுக்குறாங்களோ அவங்க எல்லாம் வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க மனதிலேயே மாத்தணும்னா என்ன பண்ணணும், விவசாயிகள் அத்தனை பேருமே வெங்காயத்தை சாகுபடி பண்ணணும். வெங்காயத்தில் இருக்கிற எல்லா தன்மையான எல்லா இதையும் நம்ம அக்ரிகல்ச்சரோட டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இதுல இருக்கிற என்னென்ன நெளிவு சுழிகள்லாம் கேட்டுக்கிட்டு விவசாயத்தை வெங்காயத்தை பண்ணிட்டீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எப்பவுமே விற்கிற இந்த வெங்காயம் இந்த 3 மாசத்துக்கு, வருஷத்துல இருக்கிற 3 மாசத்துக்கு மட்டும் 100 ரூபாய் 110 ரூபாய் ஆகுறது. சத்தியமா சொல்றேன், இது அரசியல் இல்லை, இது ஊழல். யார் பண்றது? அரசாங்கம் ஊழல் பண்ணல, வியாபாரி பெரிய பெரிய மேல்தட்டு வியாபாரிகள் இதை வச்சுட்டு தான் விளையாடுறாங்க. இது ஐயா, இது பணக்காரன் சாப்பிடுற ஒரு உணவு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் சாப்பிடுகின்ற உணவு இது. இந்த உணவில் அரசியலும் வேண்டாம், ஊழலும் வேண்டாம். தயவு செய்து இதை செவியேற்று செவியூற்று எல்லாருமே தயவு செய்து எல்லா விவசாய பெருமக்களும் உங்களோட இடத்துல விவசாயத்துல வெங்காயத்தை சாகுபடி பண்ணுங்க. இந்த வெங்காயத்தை அடுத்த வருஷமாவது நம்ம இந்த 3 மாச கட்டத்துல 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு வரணும்னு எல்லா வண்ட இறைவனை நம்ம பிரார்த்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாஷாடா, சும்மா பேரை கேட்டாலே அதர்தில்லை.